வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மதுரா சேனல். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கடையில் இருந்து வீட்டிற்கு திரும்பிய அரவிந்தன் மனதில் இன்னமும் அதிக குழப்பமே நீடித்தது. யாரும் இல்லாத தீவிற்கு ஸ்ராவணியுடன் சென்று விடலாமா என்ற விரக்தி தோன்றியது. யோசனையுடன் ஆட்டோவில் அமர்ந்திருந்த அரவிந்தை தொந்தரவு செய்யாமல் வந்தார் கதிர். குழப்பமான நேரத்தில் மனதுக்கு தனிமையை தர வேண்டும். அந்த தனிமையில் எண்ணங்கள் ஒன்று குவிந்து சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அரவிந்திற்கு இந்த தனிமை காலத்தின் ஆயுள் இன்னும் சில மணி நேரம்தான். அதன்பின் அவனுக்கும் ஷாவினிக்கும் மட்டுமன்றி சித்தாராவுக்கும் சேர்த்து முடிவெடுக்க வேண்டும். வீட்டிற்கு வந்தபொழுது அரவிந்தின் தாய் சுமித்ரா அவனை கடிந்து கொண்டார். எங்கடா போயிட்டு வர்ற? சங்கீதா வீட்டுக்காரர் கூட வெளியே போனது தெரியாம நாங்க உன்னை தேடிட்டு இருக்கோம். இனிமே எங்க போனாலும் சத்யாவோட போனை எடுத்துட்டு போ. உன்னை பார்க்கணும்னு எது வீட்டுனாவே சொல்லிக்கிட்டே இருந்தான். ட்ரெஸ் இப்ப மாத்திடாத, அவர் கூட பேசிட்டு மாத்திக்கோ. ஸ்ராவணிக்கு பட்டுப்பாவோட சட்டை தைச்சு வச்சாச்சு, போட்டு அளவு பார்க்கணும். நீ அவளையும் கூட்டிகிட்டு போயிட்ட. இப்போ சட்டை அளவு பெருசாக இருந்தால் ஆல்டர் பண்ணணும். டைலர் கடையை பூட்டிகிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது? ஸ்ராவணி, நீ போய் சத்யா அத்துக்கிட்ட ட்ரெஸ் போட்டு பாரு. எல்லாரையும் விரட்டினார். அவர் பயந்தது போலவே இயல்பாகவே பூஞ்சை உடம்பாக இருந்த ஸ்ராவணிக்கு அந்த பாவாடை நீளமாகவும் சட்டை பெரியதாகவும் இருந்தது. எனவே கதிரின் மகன் ஹர்ஷாவிடம் தையல் கடை திறந்து இருக்கிறதா என்று பார்த்து வரும்படி ஏவினார். அவர்களின் கெட்ட நேரமாக தையல் கடையும் மூடிவிட்டது. மறுநாள் திருமணத்திற்கு ஸ்ராவணியின் வேறு ஏதாவது நல்ல உடை இருக்கிறதா என்று பார்க்கும்படி சொன்னார் சத்யாவிடம். நபீஸ் அரவிந்தை பார்க்க வந்திருந்தார். காதல் திருமணம் செய்து கொண்ட சித்தாராவின் தாய் தந்தையர் நபீஸின் வீட்டிற்கு மாடியில் இருக்கும் ஒற்றை அறையில்தான் தங்கள் தனி குடித்தனத்தை தொடங்கினர். சித்தாராவின் தாயாருக்கு பிரசவம் பார்த்ததே நபீஸின் தாய்தான். தங்கச்சி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த அவர்களது இளைய மகன் நபீஸிடம் சித்தாரா பிறந்ததும் இதுதான்டா உன் தங்கச்சி பாப்பா என்று அவரது தாயை சொல்லிவிட ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அவர்கள் வீட்டிற்கு எதிர்ப்புறம் இருந்த பழைய வீட்டை விலைக்கு வாங்கினார்கள் சித்தாராவின் பெற்றோர். அதனை புதுப்பித்து குடியேறினார்கள். சிறு வயதில் நபீஸ் சித்தாராவை தூக்கி கொண்டு கடைக்கு செல்வார். குண்டு கண்ணமும் கொள்ளை அழகுமாயிருக்கும் அவள் யார் என்று கேட்டால் என்னோட தங்கச்சி என்று பெருமையாக சொல்லுவார். சித்தாராவின் பெற்றோர்களின் எதிர்பாராத விபத்திற்கு பின்பு நபீஸ் குடும்பத்தின் உதவியுடன் இங்கே வந்து தங்கிவிட்டார் ராஜம். அவர்கள் மரணத்திற்கு கிடைத்த இழப்பீட்டை கொண்டு வீட்டு கடனை அடைத்து வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு முதல் மாடியில் சிறு ஆஸ்பெஸ்டஸ் கூரை வேந்த கட்டிடத்திற்கு குடிபோனார்கள் ராஜமும் சித்தாராவும். வாடகை பணம் இருவரும் மானத்தோடு பிழைக்க வழி செய்ய படித்து கொண்டிருக்கும் போது டியூஷன் எடுத்து சம்பாதிக்க ஆரம்பித்தாள் சித்தாரா. எம்எஸ்சி மாலை நேர கல்லூரியில் சேர்ந்து கொண்டு காலையில் ஒரு நர்சரி பணியில் வேலை பார்த்தாள். பாட்டியும் பேத்தியும் குருவி போல இந்த கல்யாணத்திற்கு பணம் சேர்த்திருந்தனர். அவர்களுக்கு பாதுகாப்பாக நபீஷின் குடும்பம் இருந்ததால் தனியாக இருக்கும் பெண்கள் என்று விளையாட நினைக்கும் பொறுக்கிகளின் தொல்லை அறவே இல்லை எனலாம். நபீஷின் திருமணத்திற்கு பின்பும் அவரது மனைவி வகிதாவின் புரிதலால் அந்த குடும்பத்தின் நட்பு தொடர்ந்தது. அவரது பையன் ரியாஸுக்கு சித்தாராதான் அக்கா, அத்தை, சித்தி எல்லாம். நான்கு தெருவை கொண்ட அந்த சிறு காலனியில் மக்கள் அனைவரும் அந்த அளவு நட்பு பாராட்டி வந்தார்கள். சித்தாராவின் குடும்பத்திற்கு உறவினர்களை விட அவர்கள்தான் சொந்த பந்தம் எல்லாம். இப்போது அவளது திருமணத்திற்கு கூட அவர்கள்தான் மிகுந்த ஒத்தாசை. நாதன் வெடுக்கென்று நபீஸை பலமுறை பேசிய போதும் அதை மனதில் வைத்து கொள்ளாமல் தன் தங்கை கணவன் என்ற எண்ணத்துடன் அரவிந்திற்கு உடை வாங்கி வந்திருந்தான் நபீஸ். எனக்கு லண்டன் ஸ்டைலில் எல்லாம் தெரியாது தம்பி, எனக்கு தெரிஞ்ச அளவு வாங்கிட்டு வந்திருக்கேன், பிடிக்கலன்னா தயங்காமல் மாற்றிக்கோங்க, சௌரியமாக இருக்கட்டும்னு பில்லும் வச்சிருக்கேன் என்றார் தயக்கத்துடன். வான் ஹுசேனில் வாங்கிய உடைகள் அதன் விலையை அரவிந்துக்கு பறைசாற்றின. இது தன் மேல் கொண்ட அபிமானத்தால் என்று நம்புவதற்கு அரவிந்த் ஒன்றும் முட்டாள் அல்ல. அவன் சொந்த அக்கா கணவர் பூ வாங்கியதற்கு பில் தருகிறார். யாரோ ஒருவர் சித்தாராவின் மேல் கொண்ட அன்பினால் அவனுக்கு புது உடை எடுத்து தருகிறார். தங்கை என்று உதட்டளவில் சொல்வது வேறு, இவர் செயலால் நிரூபிக்கிறார். சித்தாரா சொன்னதைப் போல இவர்தான் அவளுக்கு உண்மையான அண்ணன். நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் என்று அழைப்பு விடுத்தார். அக்கம் பக்கம் வேறு யாரும் அருகில் இல்லை என்று உறுதிப்படுத்தி கொண்டு மெதுவாக வந்து, தம்பி, சித்தாரா தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு, நல்ல பொண்ணு தான், இருந்தாலும் மனசில் படுறத பட்டுன்னு பேசிடுவா. அவள் ஏதாவது பேசிட்டா மனசில் வச்சுக்காதீங்க. ஆனால் ஒருத்தன் மேலே பிரிய வச்சுட்டா அவங்களுக்காக எதுவும் செய்வா. இப்போ பாட்டியை விட்டுட்டு ஊருக்கு போகிறத நினச்சி கொஞ்சம் கவலையாக இருக்கா. நாங்களும் அவளை விட்டுட்டு நாங்கள் எப்படி இருக்க போகிறோம்னு தெரியல. ஏதோ சொல்ல நினைத்து எதை எதையோ பேசி முடித்தார். அங்கு பொம்மை போல நடந்து கொண்டிருந்த ஸ்ராவணியை தூக்கி கொண்டவர் சித்தாரா வீட்டிற்கு சென்றார். அவர் பேசியதை யோசித்த அரவிந்துக்கு சித்தாராவிற்கு இந்த திருமணத்தில் கொஞ்சம் தயக்கம் இருக்கிறது என்ற எண்ணம் ஊர்ஜிதமானது. அவனது மூத்த அக்கா சுதா கல்யாணத்திற்கு பின் புது இடத்திற்கு போவதை நினைத்து புலம்பி தள்ளிவிட்டாள். அந்த பயம் நம் பெண்கள் நிறைய பேருக்கு உண்டு. இரண்டாவது அக்கா சங்கீதா தன் அத்தை மகன் கதிரியை கல்யாணம் பண்ணி கொண்டதால் பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை. இப்போது சித்தாராவின் தயக்கத்திற்கு காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பாட்டியை விட்டு பிரிவதால் இருக்கலாம், புது நாட்டுக்கு வருவதால் இருக்கலாம், கல்யாண முடிவான சூழ்நிலையாக கூட இருக்கலாம்.
இல்லை, நினைப்பதற்கு கஷ்டமாக இருந்தாலும் ரெடிமேட் குடும்பம் ஒன்றில் தன்னை இணைத்துக் கொள்வதாக கூட இருக்கலாம். எதுவென்று தெரிந்து அவளது தயக்கத்தை களைய முயல வேண்டும். இதெல்லாம் யோசித்த அரவிந்த் தன்னை பிடிக்காமல் கூட இருக்கலாம் என்று தவறி கூட நினைக்கவில்லை. அரவிந்த், ஆனாலும் உனக்கு உமால ஓவர் கான்பிடன்ஸ் தான். மாடியில் பகிதா சித்தாராவிடம் குறைபட்டு கொண்டிருந்தார். ஏய் சித்தாரா, நான் தான் கல்யாணத்துக்கு முதல் நாள் மெஹந்தி போட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, என்னடி இப்படி உங்க பாட்டி ஸ்டைலில் விரலுக்கு தொப்பி போட்டிருக்க? பழைய ஸ்டைலில் விரல்களில் தொப்பி, உள்ளங்கையில் பெரிய வட்டம் சுற்றிலும் குட்டி குட்டி வட்டங்களுடன் இருந்த அவளது கையை பார்த்து ஆதங்கப்பட்டார். கோனெல்லாம் வேஸ்ட். நாளைக்கு உன் கையை பார்த்து என்ன இப்படி பழைய பஞ்சாங்கமா இருக்கேன்னு நினைக்க போறாரு மாப்பிள்ள. ஏண்டி, நான் கேட்டுட்டே இருக்கேன், வாயை திறந்து ஏதாவது சொல்ல. யாரிடமோ பேசுகிறார்கள் என்பது போல எஃப்எம் ரேடியோவை திருகிக் கொண்டிருந்த சித்தாரா, எல்லாம் அந்த மூஞ்சிக்கு இதுவே அதிகம். யாரு மூஞ்சிக்கு அதிகம் என்று கேட்டுக்கொண்டே மாடி ஏறி வந்தார் நபீஸ். சப்தம் இல்லாமல் கணவரை பார்த்து அரவிந்த் என்று வாயசித்தார் வஹிதா. பின் சத்தமாக, பாருங்க, உங்க தங்கமான தங்கச்சியால இந்த கோனெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு என்று புகார் கூறினார். மெதுவாக அவளிடம் நபீஸ், ஏண்டி அவ மருதாணி வச்சுக்கிட்டதே பெரிய விஷயம், நீ வேற அவ கோபத்தை கலப்பிடாத என்றவர் சத்தமாக, ஏன் வேஸ்டாவது, இந்த குட்டி பாப்பாவுக்கு போட்டுவிடு என்று கையில் தூக்கி கொண்டு வந்திருந்த ஸ்ராவணியிடம் அவளிடம் தந்தார். போட்டுக்கிறியா பாப்பா என்றவர் அவர் சரி என்று தலையை சேர்த்ததும் அமர வைத்து போட்டுவிட ஆயத்தமானார். போடாதீங்க அக்கா என்று தடுத்த சித்தாராவை பயத்துடன் பார்த்தாள் ஸ்ராவணி. அவளின் பயத்தை பார்க்க அன்பாக அவளது கன்னங்களை தட்டி கொடுத்து ஒரு முத்தம் வைத்த சித்தாரா, பட்டு பாவாடையில் கரப்பட்டுடுச்சுன்னா போகாது, வேற ட்ரெஸ் போட்டுடலாம். கூட வந்திருந்த சிறு பெண்ணிடம் கீழே போய் வேறு உடை வாங்கி வரும்படி சொன்ன சித்தாரா கையோடு ஸ்ராவணிக்கு அந்த உடையை மாற்றிவிட்டாள். அந்த பாவாடை சட்டை ஸ்ராவணிக்கு லூஸாக இருப்பதை பார்த்தவர் எங்கு பிடிக்க வேண்டும் என்று அளவு எடுத்துக்கொண்டு வஹிதா அவளது கையில் மெஹந்தி போட்டு முடிப்பதற்குள் உலகத்தில் அதுதான் முக்கியமான வேலை போல் தையல் மிஷினில் முன் அமர்ந்து சடுதியில் ஸ்ராவணிக்கு ஏற்ற அளவில் துணியை ஆல்டர் செய்து முடித்தாள். தன்னுடைய திருமணத்தை பற்றி அவள் பேச விரும்பவில்லை என்று சித்தாரா மறைமுகமாக சொன்னாள். தங்க நகை கூட பழைய விலையில் வந்தால் வாங்க விரும்பாதவள் சித்தாரா. யாரோ போட்ட நகையை நாம ஏன் போட்டுக்கணும் என்று நினைப்பாள். இப்போது கணவனே செகண்ட் ஹேண்ட் என்று மனதினுள் புழுங்கிக் கொண்டு இருக்கிறாள். இது வஹிதாவுக்கும் புரிந்தது. காலம் இப்படித்தான் சில சமயங்கள் முடிச்ச போட்டு விடுகிறது. ஆல்டர் செய்த ஸ்ராவணியின் துணியை ஒரு பையில் போட்டு வீட்டில் தந்து விடுமாறு சொன்னாள். மறுபடியும் ஒரு முத்தம் கொடுத்து அவளை வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள். அவளுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று நினைத்த நபீஸ் ஒன்றும் சொல்ல தோன்றாமல் அவள் செய்யும் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார். சித்தாரா, அந்த குட்டி பொண்ணு ஸ்ராவணி அரவிந்தோட பொண்ணு, அதாவது நாளைக்கு காலையில இருந்து உன்னோட மூத்த பொண்ணு. நடந்து கொண்டிருந்த அவள் கால்கள் ஒரு வினாடி மட்டுமே தயங்கியது. அது இப்போதுதான் அவள் ஸ்ராவணியை முதல் முறையாக பார்க்கிறாள் என்று அனைவருக்கும் சொன்னது. அதனால என்னன்னா, எனக்கு கோபம் பெரியவங்க மேலதான். இந்த குட்டி பொண்ணு என்ன செய்யும் பாவம், பாவப்படுறதோட நிறுத்திக்காம ஸ்ராவணியும் உன் பொண்ணை நினைக்கணும், முயற்சி பண்றான்னா. வினாடியும் தயங்காமல் பட்டன சித்தாரா வாயிலிருந்து வார்த்தைகள் தெரித்தன. மற்றவங்க மாதிரி இந்த நிமிஷத்துல இருந்து இவன் என் மூத்த பொண்ணு அப்படிங்கிற வாய் வார்த்தையை கூட சொல்லாம ஸ்ராவணியை பொண்ணா நினைக்க முயற்சி பண்றேன்னு சொல்றாளே, இன்னமும் ரெண்டாம் தரம் தான். செத்து போன மூத்த தரத்தை கடவுளா கும்பிடவும் மூத்தாள் பிள்ளைகளை தங்களோட பிள்ளைகளா நினைக்கவும் செய்யணும்னு தனி எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. இவ இப்படி போய் அரவிந்த் கிட்ட சொன்னா அவனுக்கு இவன் மேல கோபம் வராது. கவலை பெருமூச்சு விட்டார்கள் வஹிதாவும் நபீஸும். போர் முடிந்த களைப்புடன் பெருகும் குருதியை பொருட்படுத்தாது அந்த பாலைவனத்தில் ஒரு துளி தண்ணீருக்காக அலைகிறான் அரவிந்த். அவன் பார்க்கும்போது தூரத்தில் தெரியும் நீர் அருகே சென்றதும் காணல் நீராக மாறுகிறது. வெகு தொலைவில் வெள்ளி தாம்பாளத்தில் வைக்கப்பட்ட தங்க குவளை அவனது கழுகு கண்களுக்கு தெரிகிறது. நடக்கக்கூட முடியாத களைப்புடன் தவழ்ந்து அதன் அருகே சென்றான். ஆமாம், அதில் நீர்தான் இருந்தது. ஆவலுடன் கையை கொண்டு சென்றான். அருகில் சென்றதும் அதற்காகவே காத்திருந்தாற்போல் அந்த குவளையின் மேல் படம் எடுத்து நின்ற நாகம் தனது பொல்லா விஷத்தை குவளையில் கக்கியது. எப்படியும் தாகத்தால் மரணம் உண்டு, அது இந்த விஷத்தால் வரட்டுமே என்று மனதை தீற்றிக் கொண்டான். ஆனால் பலமிழந்த அவனது கைகளால் அந்த விஷக்குவளையை கூட ஒழுங்காக பற்ற முடியவில்லை. சோர்ந்த அவனது கைகளில் இருந்து அந்த குவளை தரையில் விழுந்தது. அதில் இருந்த நீரை அவனை விட ஆயிரம் மடங்கு தாகத்தில் வாடிக்கொண்டிருந்த பூமி தாய் பருகிவிட்டார். ஐயோ, கைக்கு எட்டியதில் ஒரு துளியாவது வாய்க்கு எட்டக்கூடாதா? தெய்வமே, அப்படி நான் என்னதான் பாவம் செய்தேன் என்று கதறியவனின் கண்கள் இருட்ட ஆரம்பித்தது. தரையில் மயங்கி விழுந்தான். எவ்வளவு மணிக்கூறு அப்படியே கிடந்தான் என்றே கணிக்க முடியாது. மண்ணில் கிடந்தவனின் உதடுகளில் சில துளி நீர் பட்டது. ஆவலாக அவனது இதழ்கள் திறந்தன. அவனது வறண்ட உதடுகளை நனைத்தது. தொண்டை வழியாக இன்பமாக இறங்கியது. அந்த குளிர்ந்த நீர் சிறிதளவு தந்த புத்துணர்ச்சியினால் விழிகளை திறந்தான். அவன் முன்னே ஒரு வெள்ளுடை அணிந்த தேவதை ஒருத்தி கைகளில் நீருடன் நின்றிருந்தாள். அவளது உடை முழுவதும் ஈரமாக இருந்தது. கூந்தலில் இருந்து கூட தண்ணீர் சொட்டியது. அவள் கையால் வாங்கி பருகிய நீர்
அவனது உடல் மனம் இரண்டையும் நிறைத்தது. நீதான் மலை தேவதையா? வியப்புடன் கேட்டான். அவள் பதில் சொல்லவில்லை. அவள் முகத்தை தேடினான். அவனுக்கோ கண்கள் மட்டுமே அதில் பதிந்தது. அதை உற்று பார்த்தான். வானளவு விரிந்தன அந்த கண்கள். அதன் உள்ளே அவன்தான் தெரிந்தான். அவளது கைகளை இறுக பற்றி கொண்டவன், ஏ ஏஞ்சல், இப்படியே இரு, என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ். திகைத்தன அந்த கண்கள். எங்கே அவள் தன்னை விட்டு சென்று விடுவாளோ என்றெண்ணி பயந்தான். நோ, உன்னை நான் போக விடமாட்டேன். நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்லியபடியே வாரி அணைத்து கொண்டான். அவனது மனதில் அளவில்லா நிம்மதி பரவியது. சற்று தயங்கிய தேவதையும் புன்னகையில் தனது சம்மதத்தை தெரிவித்தாள். மாயம் செய்தது போல் அந்த பாலைவனமே பூத்து குலுங்கும் சோலைவனமாக மாறியது. புன்சிரிப்புடன் விழித்தான் அரவிந்த். இதுவரை பலமுறை இந்த கனவு வந்திருக்கிறது. ஆனால் பாலைவனத்தில் தண்ணீருக்கு தவிப்பதுடன் முடிந்துவிடும். இன்று என்னடாவென்றால் தேவதை அது இதுவென சினிமா மாதிரி வந்துவிட்டது. நல்ல வேலை கனவிலாவது ஹாப்பி என்டிங் வந்ததே என்று நினைத்தபடி குளித்துவிட்டு வந்தான். வீடு கல்யாண பரபரப்பில் இருந்தது. சுமித்ரா அவனுக்கு வெண்பட்டு வேஷ்டி சட்டை எடுத்து வைத்திருக்கிறார். திகைப்போடு பார்த்தான். ஓ, கல்யாண மாப்பிள்ள பட்டு வேஷ்டி சட்டை தானே போடணும். நமக்கு எங்க அது தெரியும்? முதன்முறை சைலஜா போட்ட சட்டையோட அவசர கோலத்தில் கல்யாணம் நடந்தது. பின் அதனை பதிவு செய்துவிட்டு லண்டன் போகத்தான் சரியாக இருந்தது. முதல் கல்யாண நினைவுகளில் இருந்தவனை கிளம்ப சொல்லி விரட்டினார் சுமித்ரா. ஆல்டர் செய்த பாவாடை சட்டையுடன் தலை கலைந்து அமர்ந்திருந்த ஸ்ராவணிக்கு தலையை ஒதுக்கி தான் வழக்கமாக போடும் ஹேண்ட்பேண்ட் போட்டு விட்டான் அரவிந்த். ஸ்ராவணிக்கு தலைமுடி நிறைய வளர்ந்து விட்டது. ஊருக்கு போகும் முன்பு இங்கே பக்கத்தில் உள்ள பியூட்டி பார்லர் ஒன்றில் பாப் வெட்டி வர சொல்லி அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டான். வணிமா, ட்ரெஸ் ஆல்டர் பண்ணியாச்சா? யார் பண்ணிவிட்டது? சித்துப்பா. நான் சித்துவை போய் பார்த்துட்டு வரட்டுமா? சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. பாவடையெல்லாம் உனக்கு பழக்கமல்ல, தட்டி விட்ட போது. பொறுப்பான அப்பாவாக மாறி பதில் சொன்னான். யார் இந்த சித்து என்று யோசிக்கவில்லை அரவிந்த். தனது அக்கா பிள்ளைகள் தனது மற்ற சகோதரிகளை சித்தி என்று அழைப்பதைத்தான் இவள் சித்து என்று சொல்கிறாள் போலிருக்கிறது என்று ஊகித்து கொண்டான். மாடிக்கு சென்ற குழந்தை போய் சித்தாரா முன்பு நிற்க சித்தாரா கண்டுகொள்ளாமல் இருக்கலாமா என்று நினைத்தாள். ஆனால் அவளுக்கு இயல்பாகவே இருந்த ஈரமான மனது அவளை கோபமாக நடிக்கக்கூட விடவில்லை. அந்த குட்டி குழந்தையின் ஆர்வமான முகம் அவளது மனதை தாக்கியது. ஸ்ராவணியை உற்று நோக்கினாள். அவளுக்கு ஏனோதானோ என்று போடப்பட்டிருந்த ஹேர்பேண்ட் மற்றும் வெறுமையான முகம் பரிதாபத்தை தூண்டியது. இங்கே வா என்பது போல தலையசைத்தாள். அதற்காகவே காத்திருந்தாள் போல் ஓடி வந்தாள் ஸ்ராவணி. சீப்பினை எடுத்து ஸ்ராவணியின் தலையை வாரிவிட்டவள் நீளமாக இருந்த முடியில் ஒரு உச்சி குடிமை போட்டாள். அதனை சுற்றிலும் மல்லிகை சூட்டினாள். தன்னிடமிருந்த பான்ஸ் பவுடர் கொஞ்சம் போட்டுவிட்டு கண்மை தீட்டி செஞ்சாந்து போட்டு வைத்து அதனை சுற்றிலும் மஞ்சள் நிற சாந்தால் ஒரு வட்டம் போட்டாள். மனத்தை கொள்ளை கொள்வது போல் இருந்த அந்த குழந்தையின் கன்னத்தில் ஒரு சிறிய திருஷ்டி போட்டிட்டாள். யசோதை கண்ணனுக்கு ரசித்து ரசித்து செய்யும் அலங்காரம் போல் ஸ்ராவணிக்கு சித்தார செய்வதை பார்த்து மனதுள் மகிழ்ந்தார்கள் ராஜம்பாட்டியும் வகிதாவும். அக்கா, பெண் குழந்தைங்க தான் இந்த மாதிரி அலங்காரம் செஞ்சு அழகு பார்க்கலாம். நீங்க முதல்ல பொண்ணு பெற்றிருந்தா நான் எவ்வளவு அலங்காரம் செஞ்சு பார்த்துருப்பேன் தெரியுமா? நீ இனிமே தினமும் இந்த பாப்பாவுக்கு செஞ்சு அழகு பாரு. இப்போ சீக்கிரம் உன் அலங்காரத்தை முடிச்சுட்டு பொண்ணா லட்சணமா கிளம்பு. பியூட்டிஷியன் கூட வேணாம்னு சொல்லிட்ட. சரி சரி, ரெண்டாம் கல்யாணத்துக்கு இந்த அழகு போதும்னு ஆரம்பிக்காதே. கண்டிப்பா சொல்லுவேன். பாருங்கக்கா, இந்த பாப்பா எவ்வளவு ஒல்லியா இருக்குன்னு. சாப்பாடு எல்லாத்தையும் இவளுக்கு தராம இவங்க அப்பாவே சாப்பிட்டுட்டு வர போல இருக்கு. இல்லை இல்லை, எனக்கு தந்துட்டு தான் அப்பா சாப்பிடுவாரு. பாதி நாள் ஒன்றுமே சாப்பிட மாட்டார் என்றாள் ஸ்ராவணி. உச்சி கொட்டினார்கள் ராஜமும் வகிதாவும். ரொம்ப உச்சி கொட்டிடாதீங்க. பக்கத்து வீட்டு டைகர் அதை தான் கூப்பிடுறாங்கன்னு நினச்சி ஓடி வந்துட போகுது. சாப்பிடாம இருந்தா பாவமா? எல்லாம் டயட்டிங்காக இருக்கும். அமுல் பேபி மாதிரி இருக்கிற உடம்ப குறைக்கணும்ல. சொல்லிக்கொண்டே செயலை மாற்ற கிளம்பினாள் சித்தாரா. பாட்டி, அந்த மூஞ்சி, பள்ளி, காக்கா எல்லாம் மாறி இப்போ அரவிந்த் அமுல் பேபி மாதிரியாம். எல்லாம் இந்த குட்டி வந்த வேலை தான். ஸ்ராவணி செல்லமாக கிள்ளியபடி கிசு கிசுப்பாய் சொன்னாள் வகிதா. மெதுவாக பேசு, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிட போகுது, எச்சரித்தார் ராஜம். அனைவரும் வடபழனி சென்றார்கள். முதல் காரில் அரவிந்த் செல்ல சற்று நேரம் கழித்து கிளம்பிய இரண்டாவது காரில் கிளம்பினாள் சித்தாரா. அரவிந்த் தனது மகளுக்கு யாரோ சித்து செய்துவிட்ட அலங்காரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டபடியே திருவொற்றியூரில் இருந்த வடபழனிக்கு பயணமாக பச்சை நிற பட்டுப்புடவையில் கோவில் சிலை போல் பாந்தமாக இருந்த சித்தாராவோ, நம்ம ராசியப்பாரு, கல்யாணம் கூட வள்ளி தெய்வானையோடய இருக்கிற முருகர் கோவிலில் தானே அமையணும். இந்த ராமர் இல்லைன்னா ஆஞ்சநேயர் பிள்ளையார் கோவிலில் வச்சிருக்க கூடாது என்று ஆதங்கப்பட்டபடியே கோவிலுக்கு சென்றார். இவர்கள் மனதில் பேசியது எதையும் காதில் வாங்காமல் முருகப்பெருமான் காரியமே கண்ணாக கல்யாணத்தை நடத்திவிட்டார். ஆம், சொந்த பந்தங்கள் புடை சூழ 33 தேவர்கள் சாட்சியாக அவனது உயிரான ஸ்ராவணியின் சம்மத புன்னகையை ஏற்றுக்கொண்டு சித்தாராவின் கழுத்தில் 3 முடிச்சு போட்டு தன்னுடையவளாக ஆக்கிக் கொண்டான் அரவிந்த்.